சாலமோனின் கல்யாண நாள். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். மணவாளன் தம்முடைய கல்யாண நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தம்மை நேர்த்தியாய் அழகுபடுத்தி இருக்கிறார். ராஜாவின் அலங்காரத்தில் இருக்கிறார். மணவாளனை பார்க்கும் அழைப்பு சீயோன் குமாரத்திகளுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய சுவிசேஷத்தில் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நாம் சுவிசேஷத்திலே கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் அவரை பாருங்கள் என்னும் கட்டளை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவை மகிமைப்படுத்துகிற திரளான ஜனங்களோடு நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை அவருடைய மகிமையில் பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவரை விசுவாச கண்களால் காண வேண்டும். நம்முடைய பார்வை கிறிஸ்துவின் மீது நிலைத்திருக்க வேண்டும். ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளில் அவருடைய தாயார் அவருக்கு கிரீடத்தை சூட்டியிருக்கிறார். இது ஒருவேளை பொன்னால் செய்யப்பட்ட கிரீடமாக இருக்கலாம். இதில் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கலாம். சாலமோன் ராஜா பட்டத்திற்கு வந்தபோது அவர் இந்த கிரீடத்தை அணிந்திருக்கலாம். சாலமோனுடைய தாயார் சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருக்கு கிரீடத்தை சூட்டினார். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் போய் சாலமோனை பாருங்கள் என்னும் வாக்கியத்திற்கு விசுவாசிகளே, நீங்கள் கிறிஸ்துவை பாருங்கள் என்பது பொருளாகும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கிரீடத்தை சூட்டியிருக்கிறார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவானவர் குமாரனை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பரிசுத்தமான சீயோன் மலையிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். முடி என்னும் வார்த்தைக்கு முள்முடி என்றும் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். சாலமோனின் தாயார் அவருக்கு முடியை சூட்டினார். யூதருடைய ஆலோசனை சங்கம் இயேசு கிறிஸ்துவின் தாயாராக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடியை சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளிலே அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய சபையை அதிகமாய் நேசிக்கிறார். தம்முடைய சபைக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜீவனை கொடுத்த நாளே அவருடைய கல்யாண நாளாகும். அந்த நாளில் கிறிஸ்துவும் அவருடைய சபையாரும் கல்யாண பந்தத்தில், ஒப்பந்தத்தில், ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த நாளே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாளாகும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5:25. கிறிஸ்துவின் தாய் சபையாகிய யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் அவரை துன்பப்படுத்தினார்கள். அவருடைய சுவிசேஷத்தின் சபையாராகிய நாமோ கிறிஸ்துவை கனப்படுத்துகிறோம். அவரோடு நித்திய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவோடு நித்திய உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறார்கள். இது அவர்களுடைய ஆத்துமாக்களில் முடிசூட்டப்படும் நாளாகும். விசுவாசிகள் கிறிஸ்துவின் சமூகத்தில் ராஜாக்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ராஜாவின் மேன்மையை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட நாளில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அந்த நாளில் இருந்து அவர்கள் தங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அங்கீகரித்து அவரை கனப்படுத்துகிறார்கள். அவருக்கு விசுவாசத்தினால் கிரீடத்தை சூட்டுகிறார்கள். தேவனுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசிகள் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். இந்த நாளே விசுவாசிகளுக்கு மனமகிழ்ச்சியின் நாளாகும். தம்முடைய பிள்ளைகள் தம்மை ராஜாவாக அங்கீகரித்து தம்மை கனப்படுத்துவதை பார்க்கும்போது கிறிஸ்துவானவரும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். கிறிஸ்து நம்மில் பிரியமாய் இருக்கிறார். சீயோன் குமாரத்திகளே என்னும் வாக்கியம் உன்னதை பாட்டை தவிர ஏசாயா 3:16-17, 4:4 ஆகிய வசனங்களில் மாத்திரமே காணப்படுகிறது. சீயோன் குமாரத்திகள் சூலமுத்தியின் மீது பொறாமைப்படுகிறார்கள். சாலமோன் ராஜா சூலமுத்தியை சூனேம் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு தன்னோடு அழைத்து வந்ததினால் சீயோன் குமாரத்திகள் சூலமுத்தி ஸ்திரியை பொறாமை கண்களோடு பார்க்கிறார்கள். சாலமோன் ராஜா எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அவரை வரவேற்பதற்காக புறப்பட்டு போகுமாறு சீயோனின் குமாரத்திகளுக்கு கூறப்படுகிறது.